புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினர் முற்றுகையிட முயன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு தினத்தன்று பட்டவர்த்தி கிராமத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்க சம்பந்தமாக இருதரப்பினருக்கிடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில் இரு தரப்பிற்கிடையே மாறி மாறி கற்களை வீசி கொண்டு தாக்கிக் கொண்டனர். இந்த நிகழ்வு குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் மற்றொரு தரப்பினர் மீது இரண்டு தரப்பின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அண்மையில் திடீரென விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர்கள் 5 பேர் மீது மணல்மேடு காவல்துறையினர் ரவுடி பட்டியலில் சேர்த்து அவர் மீது வந்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதை கண்டித்தும் மேலும் இந்த பொய் விளக்கு போட்டதை திரும்ப பெறக்கோரியும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இன்று மணல்மேடு கடை தெருவிலிருந்து பேரணியாக வந்து மணல்மேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் வந்து பேரிகார்டு அமைத்து அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினர். அந்த தடுப்புகளையும் மீறி காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இந்த காவல் நிலையத்தில் போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை கட்சியினர் வந்து கேட்டுக்கொண்டனர். மேலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழவளையின் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடி ஜோதி நகரில் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் மற்றும் பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் இன்று வந்து கும்பாபிஷேக திருவிழா வந்து நடைபெற்றது. நேற்று யாகக்கால பூஜைகள் நடைபெற்று இன்று இறுதிக்கட்ட 2ஆம் யாகக்கால பூஜையானது நடைபெற்றது. அதன் பின்பு வேத விற்பனர்கள் போத கடசங்கள் புறப்பட்டு கும்பாபிஷேக விழா வந்து இன்று வந்து நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். அடுத்ததாக மயிலாடுதுறை அருகே மேமாத்தூர் கிராமத்தில் புதிய மின்மாற்றி வந்து இன்று வந்து பொதுமக்கள் சேவைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்த பகுதியில் மின்மாற்றி குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் வந்து மின்மாற்றி வந்து அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் சுமார் 1.75 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. இதை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து காணொலி காட்சி மூலியமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேம்பாத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்டோர் வந்து கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் வந்து நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த தரங்கம்பாடி, குத்தாலம், மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற தாலுக்காக சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை வந்து மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பந்தப்பட்ட மனுக்களை பெற்றவர்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மனுக்களை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து அனுப்பி உத்தரவிட்டார். நன்றி, வணக்கம்.